இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் முறுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இந்த முறுக்கு வந்திருக்குன்ட்டு, எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக முறுக்கு போடுறதுக்கு அரிசி ஊற வச்சு ஆட்டி எடுத்து அதில் கடலை மாவு சேர்த்து நீங்கள் முறுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நான் நம்ம வீட்டிலையே ரெடிமேடாக வச்சுருக்க அரிசி மாவை யூஸ் பண்ணி எப்படி முறுக்கு போடுறது, அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த முறுக்கு ட்ரை பண்ணிடலாம். நீங்கள் இந்த தீபாவளிக்கு இன்ஸ்டன்ட் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 1/2 கப் கடலை மாவு. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மாவையும் நல்லா எந்த புருடும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நான் இந்த ரெண்டு மாவையும் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சரிசி மாவு, நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் உணர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. கடலை மாவு ரெடிமேட் தான், நீங்கள் பொட்டுக்கல்லை அரைச்செல்லாம் போட வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் 10 நிமிஷத்தில் முறுக்கு செஞ்சிடலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள், பொட்டோமம் இல்லைன்னா எள்ளு சேர்த்துக்கோங்க, நான் பொட்டோமம் இன்றைக்கி சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு. இப்போது இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டான டஃப்பாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு முறுக்கச்சில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சு ஹீட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி 3 கன் உள்ள முறுக்கு அச்சில் ரெடியாக நீங்கள் எண்ணெய் காய வச்சதுமே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இப்போது பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை போட்டுக்கலாம். பாருங்கள் கொதி அடங்கிட்டுருக்கு. ஃபுல்லாக கொதி அடங்குனதுமே நம்ம இந்த முறுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம சூடான சுவையான முறுக்கு ரெடி ஆயாச்சு. ஒரு 10 நிமிஷம்தான், ஈஸியாக நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தித்திக்கும் தீபாவளி திகட்டாத தீபாவளியை கொண்டாடுங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.